நடிகர் விஜய் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான லியோ திரைப்படம். இந்த திரைப்படம் வருவதற்கு முன்னரே பல்வேறு பிரச்சனைகளை கடந்து வெளிவந்தது. விஜய் படம் என்றாலே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் என்ற அளவுக்கு ஒவ்வொரு படம் வெளியாகும் போது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வெளியாகிறது. இந்நிலையில் இந்த திரைப்படத்திற்கான இசை வெளியீட்டு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்பின் அதிகளவிலான மக்கள் கூடுவார்கள் என்ற தகவலின்படி இந்த இசை வெளியீட்டு விழா தயாரிப்பாளர் தரப்பில் ரத்து செய்யப்பட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெளியாகி மக்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இவ்வாறு இருக்க திருப்பூர் சுப்பிரமணியன் லியோ திரைப்படத்தால் திரையரங்களுக்கு லாபமில்லை என தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் படம் வெளியாகி இவ்வளவு நாட்கள் ஆகியும் வார விடுமுறை நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகளவிலான கூட்டத்தை அனைத்து திரையரங்குகளிலும் பார்க்க முடிந்தது. இந்நிலையில் லியோ படத்தின் வெற்றி விழாவை நேரு ஸ்டேடியத்தில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக படக்குழு சார்பில் காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் காவல்துறை சார்பில் இந்த விழாவை நாளை மறுநாள் நவம்பர் 1 இன் தேதி நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதில் நேரு ஸ்டேடியத்தில் மொத்தம் 8000 இருக்கைகள் உள்ளன. அதில் 6000 இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த அரங்கிற்கு பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சுமார் 200 முதல் 300 கார்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்பாரா என்ற தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் அனைவரும் உற்சாகத்தில் உள்ளனர். அவ்வாறு நடிகர் விஜய் பங்கேற்றால் நிச்சயம் ஒரு குட்டி கதை சொல்வார் என்றும் விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர்.